الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم: والذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم يوم يحمى عليها في نار جهنم فتكوى بها جباههم وجنوبهم وظهورهم هذا ما كنزتم لأنفسكم فذوقوا ما كنتم تكنزون. وقال تعالى أيضا: وما أنفقتم من شيء فهو يخلفه وهو خير الرازقين. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: داو المرضى بالصدقة. وقال صلى الله عليه وسلم أيضا: ما نقص مال من صدقة. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாகும். சலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேக்கமும் எங்களுடைய தலைவர் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. கண்ணியமான அல்லாஹின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வன்மையுடன் கட்டளையிடுகின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எத்தனை பாக்கியங்களை தந்தானோ அத்தனை பாக்கியங்களையும் ஒரு அமானிதம் என்ற அடிப்படையில் தந்திருக்கிறார். அந்த பாக்கியங்களை, எல்லா பாக்கியங்களையும் அதை எதற்கு பாவிக்கணும், எப்படி பாவிக்கணும் என்ற முறைகளை அல்லாஹ் கண்ணியமான நபியின் மூலம் எங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கின்றார். இந்த பாக்கியங்கள் அல்லாஹ் விரும்புகிற முறையில செலவழிக்கப்பட்டால், பாவிக்கப்பட்டால் அதற்கு உலகத்தில் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் என்ன, அதையும் அல்லாஹ் எங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கிறார். ஆகிரத்தில் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் என்ன, அதை விளங்கப்படுத்தியிருக்கிறார். இந்த பாக்கியங்கள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டால், இது மாற்றமாக பாவிக்கப்பட்டால் உலகத்தில் எப்படியாகுந்த சோதனைகள், சிறிய தண்டனைகள் வரும் என்பதை விளங்கப்படுத்தியிருக்கிறார். ஆகிரத்துடைய வாழ்க்கையில அதுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகளை விளங்கப்படுத்தியிருக்கிறார். விளங்கக்கூடிய மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். நன்றி, சுக்குர் என்ற, சுக்குர் என்ற வார்த்தையை நாங்கள் பொதுவாக சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, சுக்குர் என்ற வார்த்தையுடைய வரை விளக்கணம் என்ன என்றா, அந்த வேர்டுக்குள்ள விளக்கம் என்ன என்றா, சருபுல் ஆப்தி ஜமீஅமா அன்னம அல்லாஹு அலை லிமா குலிதலி அஜலிஹி. அதாவது ஒரு அடியானுக்கு கொடுத்த சகல நியமத்துகளையும் எந்த நோக்கத்துக்காக கொடுத்தவன் கொடுத்தானோ, இந்த பாக்கியங்களை தந்தவன் எந்த நோக்கத்துக்காக அந்த பாக்கியங்களை தந்தானோ அந்த நோக்கத்துக்காக அதை செலவழிப்பது, அதுக்கு பேர் தான் சுக்குர், நன்றி செலுத்துதல். ஒன்றைக்கு இது வார்த்தையால் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது, அதுவும் சுக்குருக்கு உட்பட்டது தான். ஆனா வெறும் வார்த்தை அல்ல, வெறும் வார்த்தை அல்ல, செயலால. உதாரணத்து கண்ண பார்வையை தந்திரி, கண்ணை தந்தான், கண்ண பார்வையை தந்தான். செலவு கண்ணிருக்கு, கண்ண பார்வை இல்லாம இருக்கு, கண் திறந்திருக்கு, யார் ஒருத்தர் அவரை கைக்கிட்டால பிடிச்சு கொண்டு போறார். எங்களுக்கு எங்களோட பார்வைக்கு என்னடா கண் திறந்திருக்கு, இந்த மனசுல கண் விளங்குது இல்லையோ, ஒருத்தர் பிடிச்சு கொண்டு போறாருன்னு யோசிக்கிறோம். உண்மையும் அதுதான். அதனால கண்ணையும் தந்து கண்ண பார்வையும் தந்தார். இந்த பார்வையை தந்த அல்லாஹ் வேற யாராலையும் பார்வை தரையில, அது ரொம்ப தெளிவான விஷயம்.
قل أرأيتم إن أخذ الله سمعكم وأبصاركم وختم على قلوبكم من إله غير الله يأتيكم به நாங்கத்தான் உங்களோட கண்ண பார்வையை தந்தோம் என்று சொல்லி இருக்கிறார் குர்ஆன்ல. இந்த ஆயத்துல என்ன கேட்கிறான்னா, நாங்க தந்த பார்வைய நாங்க ரிசல் எடுத்துட்டா, உங்களோட கண்ணைக்கிற பார்வையை நாங்க இல்லாமக்கினா, உங்களோட காதுல கேட்கக்கூடிய இந்த செவி புலன்களை நாங்க தான் தந்தோம், அதையும் ரிட்டன் நாங்க எடுத்துட்டோம்டா, இல்லாமக்கிட்டா, உங்களுடைய குருடர்களாக செவிடர்களாக ஆக்கினால், வஹதமாலா குலூபிகும், உங்களோட உள்ளங்களின் மீது நாங்கள் சீரழித்து விட்டால், முத்திரையிட்டு விட்டால், விளங்கக்கூடிய சக்தியை இல்லாமலாக்கினால், மன் இலா முன்னும் அல்லாஹ் கேட்கிறான். இதை திருப்பி தாரத்துக்கு அல்லாஹ்வை தவிர வேறொருத்தர் இருக்கிறாரா, வேறொரு ஆண்டவன் கடவுள் தெய்வம் எவனாவது இருக்கிறானா என்று கேட்கிறான். போறான் இவ்வளவு தைரியமா கேட்கணும் அல்லாஹ்க்கு மட்டும்தான். உலகத்துக்கு யாரும் கேட்டதே இல்லை, யாருக்கும் கேட்கவே இல்லாது, யாருக்கும் அதெல்லாம் செய்யக்கூடிய சக்திகள் இல்லை, அல்லாஹ்க்கு மட்டும்தான் இல்லை. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, கண்ணையும் தந்து கண்ண பார்வையும் தந்தா, இந்த கண்ணை எதுக்கு பாவிக்கணும் என்று சொல்லியிருக்கிறார். கண்ணால நன்மை சம்பாதிக்கவும் மேலும், வெறும் பார்வையால பாவத்தை சம்பாதிக்கவும் மேலும். ரொம்ப தெளிவான விஷயம், விஷய விளக்கமா உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஒரு இறக்க பார்வையோட ஒருத்தரை பார்த்தா நன்மை எழுதப்படும், ஒரு கேவலமான பார்வையோட அந்த பார்வையை பார்த்தா பாவம் எழுதப்படும். சும்மா இழிவான நோக்கத்தோட என்ன எல்லாம் யாரப்பா என்று சும்மா அந்த மாதிரி உள்ளத்தில் அந்த எண்ணத்தை எடுத்துக்கொண்டு ஒரு பார்வை. நாங்க சொல்லுவேன், இவ்வளவு பார்வையை பாருங்களே, இவன் எதிரே ஒரு ஜாதியா பாக்குறான், வாயால் ஒன்றும் சொல்லவே இல்லை, கை காலால் ஒன்றும் காட்டவே இல்லை, பார்வையால நாங்க விலகி கொள்ளும், அப்படி எல்லாம் தவறான எண்ணம் வைக்கவும் கூடாது. ஏன்னா அவர் சில நேரம் நல்ல எண்ணத்தோட பார்த்து கேளும், எங்கட ஷைத்தான் எங்கட உள்ளத்துல அவரை பத்தி தவறான எண்ணம் போடு. ஒத்தரால் ஒரு தவறு நடந்தா சொல்றாங்க, ஒரு 72 தடவைக்கு அதை யோசிக்கட்டுமா, இவரு இந்த நல்ல நோக்கத்தோட செஞ்சிருப்பாரோ, இவர் இந்த நல்ல நோக்கத்தோட செஞ்சிருப்பாரோ, இப்படி செஞ்சிருப்பாரோ, இதுக்காக செஞ்சிருப்பாரோ, அப்படி அதாவது தவிலா அதை மாத்தி அவரு வெறுமனே கொண்ட இவர் இதுக்காக தான் செஞ்சிருப்பார், இந்த நோக்கத்தோட தான் செஞ்சிருப்பார் என்ற அந்த புறக்கண்ணோட பார்க்காம, ஒருவரால் நடந்த ஒரு வேலைய இவரு இந்த நல்ல நோக்கத்தோட செஞ்சிருப்பார் என்று மாத்தி மாத்தி ஒரு 72 தடவை 72 காரணங்களை வச்சு ஒட்டிக்கிடுவான். அந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கு. என்ன நபி சொன்னா, முன்னோபில் முமீனி நகைரா, முமீன்களை கொண்டு நல்ல எண்ணமே வைங்கடா. இயாக்கும் வன்ன ஃபைன வன்ன அஃதல் ஹதீஸ், நான் உங்களுக்கு தவறான எண்ணங்களை எச்சரிக்கை செய்கிறேன். என்ன தவறான எண்ணம் பேச்சிலே அது மிக பொய்யானது என்று சொன்னாங்க. அல்லாஹ் சொல்றான், எண்ணங்கள்ல சிலது பாவம் என்றார், எண்ணங்கள்ல சிலது பாவம். நான் என்ன சொல்ல வரேன்னா, எண்ணங்கள்லையும் நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம், பார்வையிலையும் நல்ல பார்வை கெட்ட பார்வை, தாய் தந்தையர ஒரு அன்பான இரக்கத்தோட பார்க்கிறார் என்றால் அதுக்கு நன்மை எழுதப்படும். கண்ணியமான சகோதரர்களே, இதே போல பார்வையில இன்னும் எவ்வளவு இருக்கு, ஒருத்தரை மன்னிச்சிருங்க என்று கண்ணால சைக்கின செஞ்சு உற்றுக மஜான்னு சொல்லி நாங்க பேச்சு புலக்கத்துல சொல்றோம், சைக்கின கண்ணாலே காட்டி விட்டுறேன், அடி என்று கண்ணால காட்டேனும், அடிக்காத என்று கண்ணால காட்டவும் வேணும், எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள். இப்ப நான் என்ன சொல்றேன், பார்வை பார்வையால நன்மை சம்பாதிக்கவும் மேலும், பார்வையால பாவத்தை சம்பாதிக்கவும் மேலும். ரொம்ப தெளிவாக அல்லாஹ் சொல்றார், குல்லில் முஃமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம், நபியே முஃமினான ஆண்களுக்கு சொல்லுங்க அவங்களோட பார்வைகளை தாழ்த்தி கொள்ள சொல்லுங்க. எங்களுக்கு உலகத்தில் ஆகப்பெரிய சோதனை ஆண்களுக்கு எது தெரியுமா, ஒன்றுமில்லை, பெண்கள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியுடைய ஹதீஸ், மா தரத்து பஅதி ஃபித்னதன் அதர் அல ரிஜாலி மின நிஸா, நான் இந்த உலகத்தில் ஆண்களுக்கு விட்டுட்டு போகக்கூடிய ஃபித்னாக்கள்ல பெண்களுடைய ஃபித்னாவை விட பயங்கரமான ஃபித்னா வேற ஒன்றே விட்டுட்டு போகவில்லை. ஆக பயங்கரமான ஃபித்னா அதுதான்.
அதான் ஹதீஸ் வந்து அன்னிசா ஹபாயிலு ஷைத்தான், பெண்கள் ஷைத்தானுடைய வலையடா, வலைய போட்டு மீனை பிடிக்கிற மாதிரி, ஏதாவது பறவைகளை பிடிக்கிற மாதிரி பார்வைத்தான் ஷைத்தானுடைய வலை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பெண்கள், பெண்கள் உலகத்தில் முதலாவது கொலை எதாலும் நடந்துச்சு, பெண்ணால தான் நடந்துச்சு. எங்களை எல்லாருக்கும் தெரியுமா இருக்கும், ஆதம் அலைஹி ஸலாத்துக்கு உள்ள கடைசிக்கு ஹவ்வாவோட ரத்த ரத்த புள்ள, ரத்த ஒரு ஆண் ஒரு பெண் இப்படிதான் ஆரம்பிச்சிருச்சு. அப்ப கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறது மூத்த ஆணோட ரெண்டாவது பெண்ண, மூத்த பெண்ணோட ரெண்டாவது ஆண், இப்படிதான் மாத்திதான் முடிச்சு கொடுக்க முடியிருந்தான். இந்த கபீல் என்றவர் சொன்னார், அவரோட பிறந்த பொம்புள புள்ள நல்ல வாக்கான அழகான புள்ள, அப்ப இவர் முடிக்கணும், இவருக்கு முடிச்சு கொடுக்கணும், ரெண்டாவது அடுத்தவர்களோட பிறந்த பெண்ணை தான் முடிச்சு கொடுக்கணும், அது வாக்கு குறைவும். எனவே இவர் சொல்லினார், எனக்கு நான் முடிக்கணும், இவர் தான் என்னையோட பிறந்த அழகான பெண்ணை தான் முடிக்கணும். அங்கதான் நானக்கும் தம்பிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு இந்த தம்பி ஹாபீல், ஹாபீல் நானா அவரை கொலை செஞ்சார். முதலாவது கொலை ஆரம்பிச்சுக்கிட்டு பொம்பளையாளதான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இதை பத்தி விரிவா பேசுறதா, பெரிய நேரங்கள் தேவை, ஜும்மாவுடைய நேரம் சுருக்கமான நேரம். கண்ணியமான சகோதரே, பார்வை, பார்வை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபியே நீங்க பூமியான ஆண்களுக்கு சொல்லுங்க, பெண்களை கண்டா பார்வைகளை தாழ்த்தி கொள்ள சொல்லுங்க. ஏனென்றால் நபி சொன்னாங்க, தினாவுடைய ஆரம்பம் பார்வை, அதை உண்மைப்படுத்தி வைக்கிறது மறைவிட மர்மஸ்தானம் என்று சொன்னாங்க. ஒரு பருஜு யுசத்திமுஹு அவ் யுகத்திமுஹு, பார்வை இல்லாதவனுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. யாரு வாக்கு யாரு வாக்கு இல்லை ஒன்றுமே அவருக்கு தெரியாது. ஒரு வகையால ஒரு வகையில பெரிய பாக்கியசாலி அவர், அதுக்கு பதில் அல்ல ஆசனத்தை கொடுப்பான் நிச்சயமா. ஆக பார்வை அந்நாள் பார்வை என்பது ஷைத்தானுடைய நஞ்சூட்டப்பட்ட ஒரு அம்பு என்று சொன்னாங்க. சொல்ல பார்வை அம்பால குத்தினா உடனே மௌத்தா மாட்டானே, அது பட வேண்டிய இடத்துல சரியா பட்டா அது மௌத்து வரும். ஆனா நஞ்சு பூசி குத்தினா கொஞ்சம் பட்டாலே எங்கேயாவது நஞ்சு உடல்ல பரவி செத்து போயிடுவார். அப்ப இது எப்படியா வந்த அம்பு ஷைத்தான்ல நஞ்சு பூசப்பட்ட அம்பு என்று சொன்னாங்க. சொல்ல பார்வை அப்ப அல்லாஹ் ஆண்களுக்கு சொல்றான், உங்களோட பார்வைகளை தாத்தி அழகான பெண்களை துணியா விளங்கி வச்சிருக்கு. இந்த பொம்பளையில வச்சாதான் யாவரத்தை செய்யணும், ஒரு டயரை விளங்கப்படுத்துறதுக்கும் பொம்பளையதான் போட்டிருக்கிறான். டயருக்கும் பொம்பளைக்கும் என்ன சம்பந்தம், வெறும் டயரை போட்டு அவன் அதை பார்க்க மாட்டான், ஒரு பெண்ணை வச்சா அதை பார்ப்பான். இவன் யாவரத்துக்கு யாவரங்களை அறிமுகப்படுத்தவும் இந்த சாமான் சக்திகளை அறிமுகப்படுத்தவும் பெண்களை தான் பாவிக்கிறார். அப்படியா கொண்ட நிலைமைக்கு ஒரு ஒரு விற்கப்படக்கூடிய சாமானாக பெண்கள் ஆக்கப்பட்டுட்டார். இஸ்லாம் சொன்னது அதுக்கு அனுமதி, இந்த பெண்கள் பாதுகாக்கப்படும். சமுதாயத்துடைய கண்மணிகள் இந்த பெண்மணிகள், இவங்க பாதுகாக்கப்பட வேண்டிய கூட்டம், இவங்களாகத்தான் சந்ததிகள் பரவும். இந்த பெண்கள் சீரானால் எல்லாமே சீராகும். உலகத்தில் இந்த பெண்கள் மறைக்கப்பட்டால், இந்த பெண்கள் பாதுகாக்கப்பட்டால் நடக்கக்கூடிய பாவத்தில் ரெண்டு வித பாவம் இல்லாம போயிடும். ஆக மேலாது சகோதரர்களே, கை நான் சொல்ல வந்த விஷயம் நன்றி செலுத்துறத பத்தி சொல்ல வந்தேன். அதாவது எனவே இந்த பார்வை இது பொம்பளை ஆம்பளைக்கு மட்டும் அல்ல, பெண்களுக்கும் அல்ல சொல்றான். நபியே மூமினான ஆண்களுக்கும் சொல்லுங்க, பெண்களுக்கும் சொல்லுங்க, மூமினான பெண்களுக்கும் சொல்லுங்க, மகரம் இல்லாத ஆண்களை கண்டா பார்வைகளை தாழ்த்தி கொள்ள சொல்லுங்க. இன்றைக்கு போட்டி எதுல இருந்தா எவ்வளவு காட்டேயும் உங்களுக்கு அவ்வளவு காட்டேயுமா, எங்களுக்கு அதை விட அங்கே காட்டேயும், உங்களுக்கு இவ்வளவு வேண்டாம் எங்களுக்கு அவ்வளவு வேணும். எவ்வளவு தன்னை அலங்கரிச்சு ஆண்களை கவர வைக்கணுமோ அதுக்குள்ள முயற்சிதான் நடக்கும். நாங்க எல்லாம் பொறுப்புதாரிகள், இந்த ஜும்மாக்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்ப தலைவனும் மாப்பிளையும் பொறுப்புதாரி. ஏந்த பொறுப்பே இந்த மனைவி மக்களை பாவத்தில இருந்து ஹராத்துல இருந்து நரகத்துல இருந்து பாதுகாக்கிறது. கேள்வி கயாமத்திலே நாளையில எனக்கு தான் இருக்கு, அவங்களுக்கு தள்ள கேள்வி முதலாவது எனக்கு இல்லை.
உன்னோட பொறுப்பை செஞ்சியா, இந்த விஷயத்த கவனம் செலுத்தினியா, புத்திமதி சொன்னியா, உன்னோட உழைப்பை செஞ்சியா நல்லா கேட்க போறேன். அதுல நான் எல்லாரும் கவனம் செலுத்துவோம். எந்த மனைவியை நல்லா உருப்பாட்டி அலங்கரிச்சு நான் ரோட்ல கூடிய ஒரு போகல, போன வாரவன் எல்லாம் பார்த்து ரசிச்சு கொண்டு போறான்டா, அவரும் பாவம் முதலாவது எனக்கு கிடைக்கும், அதுதான் அவசியம். இன்றைக்கு நிறைய ஐட்டங்கள் வந்திருக்கு இருக்கிற, ஏன் பெண்களுக்கு வாச பூசிக்கொண்டு வெளியே போவான்னு தெரிஞ்சு சொன்னான். எந்த ஒரு பெண் வாசங்களை பூசிக்கொண்டே ஆண்களுக்கு மத்தியில் நடந்து போவாலோ, அந்த வாசத்தை ஆண்கள் நுகர்வார்களாக இருந்தால் அந்த பெண் விபச்சாரி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரமா தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? பெண்கள் சும்மாவே கவர்ச்சி, வாசம் என்றது அதுவும் ஒரு கவர்ச்சி. ஏற்கனவே அவங்கள கவர்ச்சியை தான் மறைக்க சொல்லியிருக்கிறது, அப்ப அதுக்கு மேலால இன்னும் கவர்ச்சியானதை பாவிக்கிறது பொருத்தம் இல்லை, கூடாது. இதால ஆண்கள் பாவங்களுக்கு போறாங்க. எந்த அளவு குரான் சொல்லுதேடா, நடந்து போகல கால கொழுத்து போட்டா சத்தம் இருக்கிறாரு. அல்லாஹ் சொல்ற நீங்க பூமியில கால அடிச்சு கொண்டு போவான் இது பெண்களுக்கு. ஏனென்றா நீங்க கால பூமியில கால அடிச்சு கொண்டு போனா அதனுடைய சத்தம் ஆண்களுக்கு கேட்கும், அதால அவங்களோட கவனம் இந்த பெண்ல போகும். வைத்திருக்கிறாரோ அந்த அழகு அது விளங்குவதற்கு இது காரணமாக இருக்கும். அதனால பூமியை கால அடித்துக் கொண்டு உங்களோட அந்த சத்தங்கள் ஆண்களுக்கு கேட்டு அதால நீங்க கவலைப்பட்டு அதால தினா தெளிவாக சொல்றேன்டா, அந்த பெரும்பாவத்துக்கு காரணமாக நீ அமைஞ்சிடாது. இன்னும் அல்லாஹ் சொல்றார், வலா தஃபதன பில்கௌலி ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மரத் வகுன்னா கௌலன் மஅரூஃபா. ரசூலுல்லாஹி மனைமாரை பார்த்து சொல்றான், அவங்களுக்கு மட்டும் அல்ல இந்த புத்திமதி எல்லாருக்கும் தான். பெண்மணிகளே, உங்களோட சப்தங்களை தாழ்த்தி இனிமையான குரல்ல பேசாதீங்க. உங்களை இந்த இனிமையான சத்தத்தை கேட்கக்கூடிய ஆண்கள், அந்த ஆண்கள் யாரு பலவீனமானவங்களை அறிக்கிறாங்களோ அவங்களுக்கு உங்களோட சப்தத்தால ஆசை உண்டாகி. பெண்கள சப்தமும் ஒரு கவர்ச்சியானது தானே, எங்களுக்கு எல்லாம் தெளிவான விஷயம். நாங்கள் ஆண்கள் இந்த அளவு சட்டத்திட்டங்கள் குர்ஆன் ஹதீஸ்ல போடப்பட்டிருக்கு. ஆரம்ப காலங்கள்ல ஜாஹிலியா காலத்துல பெண்கள் தன்னை அலங்கரிச்சு கொண்டு போன மாதிரி நீங்க போவாதீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லு, பெண்கள் வெளியே போவாரேனும் அத்தியாவசிய தேவை. நான் வீட்டுக்கு தேவையான சாமான நான் தானே வாங்கி கொடுக்கணும். மரக்காரி டெய்லி வாங்குறதுக்கு நோனா வெளியே போனா அவ அதுக்கு என்ன கண்ணாடிக்கு முன்னால் நின்று தன்னை அலங்கரிச்சு அதுக்கு என்ன ரெடி ஆகி கொண்டு ரோட்ல போக்குற எவ்வளவு பாவத்து காரணமா அமையும். குடும்ப தலைவன் தான் அதுக்குள்ள தகவல் ஏற்பாடே செய்யும். கணவன் தான் அதுக்கு பொறுப்பு தான். இதுவல்லாத எவ்வளவோ பாவம் நடக்குது. நாங்க சென்னை எங்களுக்கு யோசனை இல்லாம இருக்கேன். ஆனா போற வாரவங்க எல்லாம் எல்லாரும் பரிசுத்தமானவங்க இல்லை. எங்களுக்கு ரோட்ல போற வாரவங்களுக்கு எல்லாம் சொல்லு சட்டம் போடையில நீங்க எல்லாம் ஏன் அப்பா என்ன மனைவியை பாக்குறீங்க, என்ன பிள்ளைகளை பாக்குறீங்க, எல்லாம் பணியை பார்த்துக்கொண்டு போங்க, என்ன எங்களுக்கு சட்டம் போடையில. அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு தேவையா, நீங்க போத்தி கொண்டு போங்க, நீங்க மறைச்சு கொண்டு போங்க. நாங்க வேண்டிய என்ன, இது ஒரு முஸ்லீம் நாடும் இல்லை. அதனாலதான் குர்ஆன் சொல்லுது, யா அய்யுஹன் நபியு குல் லிஸ்வாஜி வபனாதி வநிஸாஇல் முஃமினீனா யுத்னீனா அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன தாலிகா அத்னா அய்யூ ரஃப்னா ஃபலா யுஸைன் வகானல்லாஹு கஃபூரர் ரஹீமா. நபியே, உங்களோட மனைவிமாருக்கு சொல்லுங்க, உங்களோட பொம்புல பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, மூமினான பெண்களுக்கு சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, அதனால கண்ணியமான சகோதரர்களே,
ஒவ்வொரு நியமத்தும் அல்லாஹ்வால கொடுக்கப்பட்டது. அந்த நியமத்தை தந்தவன் என்ன நோக்கத்துக்காக தந்தான் என்று விளங்கப்படுத்திருக்கிறான். அந்த நியமத்தை எதுக்கு பாவிக்கணும், எதுக்கு பாவிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான். அந்த அடிப்படையில எங்களுக்கு அல்லாஹ் தந்த ஆக பெரிய ரெண்டு நியமத்தை குர்ஆன்ல சொல்றான். அதுதான் உங்களோட உயிர், உங்களோட பொருள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன் அன்ஃபு மினல் முஃமினீன் அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுல் ஜன்னா. முஃமின்களுடைய பொருள், உயிரையும் பொருளையும் சொர்க்கத்துக்கு பதிலா நாங்க வாங்கிட்டோம் என்று சொல்றாங்க. இந்த உயிர் பொருள் தந்தது அல்லாஹ், இந்த சகல நியமத்துகளையும் தந்தது அல்லாஹ். விசேஷமாக இந்த பணம் எங்களுக்கு கெட்டித்தனத்தால கிடைக்கல, எங்கட அறிவால எங்கட திறமையால யாரும் பணக்காரனாவே இல்லை. ரொம்ப தெளிவான விஷயம். பறக்கும் பொழுது உடுப்பில்லாம பறந்தோம், பசித்தவர்களாக, ஆடை அற்றவர்களாக, ஒன்றும் தெரியாதவர்களாக இப்படிதான் நாங்க எல்லாம் பிறந்தோம். இன்னைக்கு எங்களுக்கு அல்லாஹ் என்னென்ன தந்திருக்கிறானோ அல்லாஹ் தந்தார். அதனால இதுவரை அல்லாஹ் விரும்புற வழியில செலவழிக்கும். அல்லாஹ் பணத்தை தந்த ரப்பு, நீங்க பணத்தை நான் விரும்புற வழியில செலவழிச்சா உங்களுக்கு நான் துனியால ஆகத்தை என்ன தருவேன் என்று விளங்கப்படுத்திருக்கிறான். இது அதுல நான் தந்த பணத்துல ஏத ஹக்க நீங்க நிறைவேற்ற இல்லைன்னா துன்யால என்ன சோதனை வேதனை வரும், ஆக்கிரத்துல என்ன வரும் விளங்கப்படுத்திருக்கிறார். அதனால எல்லாம் அமானிதம் மேலான சகோதரர்களே, உடல் அமானிதம், உறுப்புகள் அமானிதம், பணம் அமானிதம், அறிவு அமானிதம், மனைவி மக்கள் அமானிதம், இது எல்லாமே அமானிதம். இது அமானிதம் இருக்கு, எனக்கு கேள்வி கணக்கு இருக்கு கயாமத்துடைய நாளையில என்ற சிந்தனையோடே தான் எப்பையும் அந்த அந்த அது அந்த நாங்க அந்த விஷயத்துல கவனம் செலுத்த வேண்டும். ஒவ்வொன்றிலையும் மனைவி மக்களுடைய விஷயம், பணம், உயிர், எல்லா விஷயத்திலையும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில காலங்கள் நேரங்கள் ரொம்ப வேகமா போயிட்டு கொண்டிருக்குது. வருஷம் முடிஞ்சு 2024 முதலாவது ஜும்மால இருக்கிறோம். கடைசி டிசம்பருடைய ஜும்மாவும் வந்துடும். இப்படியே போயிட்டுமா, தாய் கட்டி கரையில மாறும். அதனால நானும் நீங்களும் பார்க்கணும், ஏன் உங்களோட வாழ்க்கையில மாற்றங்கள் எப்படி கொண்டு வரும். துணியான முன்னேற்றத்துக்கு எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க, பெரிய பெரிய கம்பெனிகள் அது இது எல்லாம். 2023 அடுத்த நெக்ஸ்ட் லெவல் என்ன, எங்களோட பிசினஸ் எந்த லெவலும் கொண்டாது. அதுக்கு அதுக்கு என்ன பிளான், அதுக்கு என்ன திட்டம், அதுக்கு மீட்டிங்ஸ், அதுக்குள்ள ஏற்பாடுகள், அதுக்குள்ள மார்க்கெட்டிங் சைட், அதுக்குள்ள செலவுகள், இவ்வளவு பட்ஜெட் ஒதுக்குறாங்க, இவ்வளவு செலவழிக்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும், எல்லாம் திட்டம் போட்டு முடிச்சு. தீனுடைய அடிப்படையில நானும் நீங்களும் என்ன திட்டம் போட்டோம் இந்த வருஷத்துடைய முன்னேற்றத்துக்காக. இந்த கேள்வியை கேட்டா நானும் யோசிக்கக்கூடிய நிலைமை, நீங்களும் யோசிக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கு. அதனால மேலாண் சகோதரர்களே, இந்த 24 எத்தனை பேர்ல மவுத்து எழுதப்பட்டிருக்கோ தெரியாது. அல்லாஹ் எல்லாருக்கும் மவுத்து எழுதினது வந்தே தீரும். அல்லாஹ் ஒரு நல்ல மவுத்து அல்லாஹ் எங்களை அனைவருக்கும் தந்தருவானா, அதுக்கு நாங்க ஒரு முயற்சி வந்து செய்யணும். எப்படி வாழ்றோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் மவுத்து வரும். நான் நேற்று கொல்பிட்டி பள்ளியில பயான் இருந்துச்சு, அதுக்கு பின்னால ஒருவரோட பேச பண்ணிருந்தா கொல்பிட்டியை சேர்ந்த ஒரு சகோதரர், நல்ல வசதியா இருந்தவர், மாஷால்லா தீன் அமல் இபாதத்தோட இருந்தவர். அவர் ஜும்மாத்து அவங்க பேரன் சொல்றார், எங்களோட அப்பா 10 ஜும்மா போயிட்டுருவார், 10 பிந்திதான் தடமாறுவார், பதறுவார், வெள்ளிக்கிழமை பயானு கேட்க போவாராம், அதுக்கு 5 போயிடுவாராம். இன்னும் பல விஷயங்களை சொன்னார். கண்ணியமான சகோதரர்களே, இன்டென்சியால வச்சிருக்குது, நர்ஸ்மார் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறாங்க, இவர் என்னமோ சத்தம் போடுறார், பக்கத்துல இருக்கிறவங்க டிஸ்டர்ப் ஆயிருக்கு, என்னன்னு கேட்டா இவர் தக்பீர் சொல்றார். இவர் வளமா தக்பீர் சொல்ற, அமைச்சு போனாலும் தக்பீர சத்தமா சொல்லுவாரா, மவுத்துடைய நேரத்தை தக்பீர் சொல்றார். அது பக்கத்துல இருக்கிறவங்க அந்த சத்தம் கேட்கறது அவங்களுக்கு வித்தியாசமா வேணும். சொருக்கு முத்தமில பாடமாக்கி வளமையா ஓடுவாரா, அதை ஓடிக்கொண்டிருக்கே அப்படி ஒருப்பை. நான் என்ன சொல்ல வரேன், இதை போல எத்தனையோ பேச மாட்டாங்க, நாங்க வாழ்ற மாதிரி தான் மவுத்து வரும் மேலான சகோதரர்கள். யாரும் அந்த நேரத்தில் உதவி செய்யறதுக்கு இல்லை, எங்களை அமல் தான் எங்களுக்கு அது உதவுமே ஒழிய வேற ஒன்றும் உதவாது. இந்த அவ்வளவு தொடர்புகளும், இந்த அவ்வளவு காத்து பணங்கள், சொத்து செல்வங்களும், இந்த அவ்வளவு மனைவி மக்கள், சொந்த பந்தங்கள், கூட்டாளிமார்கள், நண்பர்களும்,
யாராலையும் ஒன்றும் தெரியல. எல்லாம் சுத்தி வளர்ச்சி இருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான் தெரியல. இந்த அமலுக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன முடிவு வரும். அதனால சேஞ்சஸ் வரணும், மாற்றங்கள் வரணும், திருத்தங்கள் வரணும். முதலாவது அஞ்சு நேர தொழுகையில கவனம் இருக்கு. தொழுகத்தான் பாருங்க, நேற்று முன்னாத்து நான் அந்த புராண உதவ போல அதுல சீதா அலைத்தலாத்த மதிய மலைக்கெல்லாம் பெற்றெடுத்தாங்க. வா கணவன் இல்ல, மாப்பிள்ளை இல்லாம சீதா அலைத்தலாத்துல வாப்பா யாருன்னா வாப்பா இல்ல, தாய் யாரும் மதிய மலைத்தலா. அதற்கு இப்ராஹிம் அலைத்தலாம் சொன்னாங்க, நான் வந்திருக்கிறேன், உங்களுக்கு ஒரு குழந்தைய தர. அவ அல்லா கிட்ட பாதுகாப்பு தேஞ்சினான். அவர் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஒரு ஆண்ட தொடர்பு இல்லாம எனக்கு நான் திருமணம் செய்யாம ஏந்த பௌத்தில புள்ள உண்டாவேனா மக்கள் என்ன சொல்லுவாங்க, எனக்கு இது நடக்கிறது வந்து நான் பௌத்தாவே போனா நல்லமே சொன்னாங்க. மக்கள் என்ன கேவலமா பேச போறாங்க. அல்லாஹ் சொன்னா வந்து பயப்படாதீங்க, உள்ள கிடைச்சிட்டு உள்ள கிடைச்சதோட மக்கள் வந்து கேட்டா நீ என்னப்பா இது, உங்களோட வாப்பாவோ உங்களோட அதாவது குடும்பத்துல இப்படி யாரும் இல்லை, தவறான வேலை செஞ்சவங்க இல்லையே யாரும், நீங்க ஏன் உங்களுக்கு உங்களோட உமாவோ வாப்பாவோ இப்படி தவறான வேலை செஞ்சவங்க இல்லையே, உங்களுக்கு எப்படி இந்த குழந்தை கிடைச்சிச்சு என்று தவறா பேச ஆரம்பிச்சுட்டான். அல்லா சொல்லிட்டான், கேட்கிற கேள்விக்கு பதில் நீங்க கொடுக்க வேணும், நீங்க உங்கள்ட மக்கள் வந்து கேட்பாங்க, புள்ளைய காட்டுங்க. இவ புள்ளைய காட்டினா வரலாத பேச இல்லை. அவங்க கேட்டாங்க, கை பண்ணு கேள்வி உமன் கவியா, இந்த குழந்தையோட எப்படி பேசுறதுன்னு கேட்டாங்க. அல்லா ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேச வைச்சான், குழந்தை பேசு. நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, அதுல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த குழந்தை பேசக்குள்ளே அது சொல்லு அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாயிலை நல்லா வெளியாக்கினான். அல்லா எனக்கு ஏவிருக்கிறான் தொழுகையையும் ஜக்காத்தையும், நான் ஹயாத்தோடு இருக்கும் வரைக்கும் தொழுகையை கொண்டும் ஜக்காத்தை கொண்டும் அல்லாஹ் எனக்கு ஏவினார். எங்க தாய் தந்தையரோட நல்ல முறையை நடந்து கொள்ள சொல்லி ஏவினார். இது குழந்தை பேசு, குழந்தையா இருக்க போல சில வார்த்தைகள் வெளியான அதே ஒரு பெரிய புதன வரமைக்கு மாத்தம். அதுல இந்த வெளியான வார்த்தைகளுக்கும் யோசிச்சு பார்த்தா முக்கியமானது. அதனால அஞ்சு நேர தொழுகை இருக்கிறதே இது ஆக முக்கியம். ஒரு முஸ்லீம் தொழுகை இல்லாம இருக்கல, மார்க்க சட்டப்படி அதுல எல்லாம் ஜும்மாக்கள்ல பயங்கர சொல்றது குறவு. தொழுகை இல்லாத ஒரு மாப்பிளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கலாம், தொழுகை இல்லாத ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கலாம் என்ற பொதுவான அமைப்பு அவர்கிட்ட இல்லாம இல்லை. அஞ்சு நேரம் தொழாத ஒருவரை தொழாமலே மௌசா போனாரேடா, அவரை குடுப்பாட்ட தேவையில்லை, சபம் செய்ய தேவையில்லை, தொழுவிக்க தேவையில்லை, எங்கேயாவது ஒரு இடத்துல புளிய தோண்டி ஒரு கூட குட்டி செத்த அடக்குற மாதிரி அடக்கி விட்டா சார். தான் மார்க்க சட்டம், அப்படி யாரும் செய்யறது இல்லை. அப்ப எவ்வளவு பாரமான விஷயம். நாலு இமாம்களும் ஹதீஸ விஷயம் விளங்கப்படுத்துறாங்க, அஞ்சு நேரம் தொழாமலே ஒருத்தர் இருந்தா அவரு கொலை செய்யப்படுவோம். இஸ்லாமிய ஆட்சி அதெல்லாம் எங்கேயுமே செய்யறது இல்லை. நான் சொல்றது என்ன, இந்த விஷயத்த வினை போடுறதுக்கு அவ்வளோ முக்கியமான ஒரு அமல் தொழுகை. தொழுகை இல்லாம முஸ்லீம் செய்யலாது. அல்ல லேசாக்கி தான் வச்சிருக்கிறான், அஞ்சு நேரம் தொழுகை தானே மேலாண்மை. மனுஷியார கணக்கு போகுது இல்லையா, ஒரு தொழிலைக்கு ஒரு பத்து நிமிஷம் தானே சொல்ல போகுது டைம். எங்களுக்கு நல்லா பள்ளிவாசல கிட்ட இருந்தா இமாஞ்சமாத்தோட உடனே போயிட்டு நாங்க சொன்ன உடனே தொழுது கொள்வோம். இல்ல நீங்க இருக்கிற இடத்துல மூணு நாலு பேர் இருந்தா யாராவது ஒருவெடுத்தாச்சு அவனுக்கே தொழுங்க, அவ்வளவு வருஷத்துல தொழுவோம். அதுதான் எல்லாம் எதிர்பார்க்கிறான். அமல்கள் ஆக சிறந்த ஆறு மணி நேரத்தை தொழுங்க. கண்ணியமான சோதனை, தொழுகைக்காக வேலைகளை முன்பின்னாக்கணுமே ஒழிய வேலைக்காக தொழுகையை முன்பின்னாக்குறது அல்ல போல. அதுதான் வாங்க சொல்லப்படுறது எதுக்கேண்டா, உங்களோட வேலையை நிறுத்த தொழுங்க. இது வாங்க சொல்ல சொல்லிக்கொண்டே இருக்கிறார், இவர் அவரை பாட்டுல வேலையிலேயே இருக்கிறார். அப்ப வாங்க என்னத்துக்கு, அப்ப வாங்க தேவை இல்லையா. அப்ப அதனால கண்ணியமான சொல்லி தொழுகையில தான் எல்லா கயிறு பறக்கத்தையும் அல்ல வச்சுக்கிறார். அந்த தொழுகையோட அர்த்தம் தக்கார் ஜக்காத் கடமையான மக்கள் சரியா ஜக்காத்த கணக்கு பார்த்து நோம்புல கொடுக்குறேன்னா நோம்புக்கு எவ்வளவு நாளைக்கு முந்தைய அதை பார்க்கணுமோ, அவங்கவுங்க ஸ்டாக் அவங்கவுங்க அமைப்புல அவங்கவுங்களுக்கு தெரியும் எல்லாம் அழகாக கணக்கை பார்த்து உரிய டைம்ல வெளியாகும். நேரத்தோடய பிளான் பண்ணணும். நான் எனக்கு ஒரு கோடி எனக்கிட்ட இருக்கேண்டா, ரெண்டரை லட்சம் எனக்கு ஜக்காத் கடமைண்டா, அந்த ரெண்டரை லட்சம் தலை நோம்புல நான் ஜக்காத் வளமையா கொடுக்குறேன்டா, அதே இல்லை. அது அல்லாஹ் யாருக்கும் கொடுக்க சொன்னா அந்த இடையிலேயே ஒருத்தருடைய
நான் அதை வச்சு ரோடு அடிச்சா ஹராசம் சம்பாதிக்கிறேன், அவங்கள அனுமதி இல்லாமே அதை நான் பாவிக்கிறேன். அதனால நேரத்தோடே அதுக்கு யோசிக்கணும். இப்ப நோம்பு மார்ச்ல வர இருக்கேன்னா இப்பயே பிளான் பண்ணுவோம். அந்த டைம்ல வந்து கொண்டு எல்லாம் செக் தான் கையில இருக்குது, எனக்கு தோண்டும் இல்லையே பாருங்களே, அந்த அந்த கதைகள் ஒன்று சரி வராது. அதெல்லாம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு மேலாண்மை. அல்லாஹ் சொன்னார், யாரு ஜகாத்தை கொடுக்காம சேர்த்து சேர்த்து வைக்கிறாங்களோ கியாமத்துடைய நாளையில அந்த அவ்வளவு சொத்து செல்வங்கள் வந்து அவ்வளவு பொருள்களையும் தங்க வெள்ளியா மாத்தி நரகத்துடைய நெருப்புல உருக்கி அதால நெற்றியில விழால முதுகுல ஒத்தனம் போடப்படுவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், அதனால சகோதரர்களே அமானிதமாக அல்லாஹ் தந்திருக்கிறான். ஏந்த தேவை போக மேலதிகமானது தேவையுடையவங்க நிறைய மக்கள் இருக்கிறார். அவங்களுக்கு எங்களை கொழுப்புட நிலைமை மிச்சம் பரிதாபமான நிலைமை. அவுட் ஸ்டேஷன்ல இருந்து நிறைய சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க. இவங்க கொழும்புல தான் சம்பாதிப்புக்குரிய இடமா கொழும்ப பாவிக்கிறாங்க. இவங்க கொழும்புல சம்பாதிச்சு கொழும்புக்கும் செலவழிக்கும். நாங்க இந்த மட்டக்குடி ஏரியால கொஞ்சம் போன கிழமைகளுக்கு கிழமைகள்ல கொஞ்சம் சில முயற்சிகளை செய்தோம். 1000 குடும்பத்துக்கு மேல மிக்ஸ் மேரேஜ் இருக்கு, கலப்பு திருமணம். எங்களை உழைப்ப கொழும்புல கூட்ட வேண்டியிருக்குது, எங்களை கவனத்தை கொழும்புல கூட்ட வேண்டியிருக்குது. மக்கள் வறுமைக்கு தொட்டு போறாங்க. இப்ப கிறிஸ்தவ சகோதரனுடைய உழைப்பு பயங்கரமா நடக்குது, கண்டபோத்துடைய முயற்சி பயங்கரமா நடக்குது. சொல்லித்தான் ஆகணும், பாதுகாக்கிறது அல்லா அல்லா எங்களைய பாதுகாப்போம். அவன் பொறுப்பையாது மாசத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் பாத்திரம் கொடுக்கிறாங்க. நாங்கள் சில பகுதிகளில் பார்த்தோம், தண்ணியும் ஃப்ரீயா கொடுக்கிறாங்க. ஏன்னா அந்த பகுதியில் இந்த புந்தல ஏரியா அந்த மேல உள்ள பகுதிகளில் அதாவது தண்ணி குடிக்கல, ஃப்ரீ தண்ணி குடிக்கிறான் கொடுக்கிறாங்க. மொண்ட சோழிகள் ஆரம்பிக்கிறாங்க, முஸ்லீம் பிள்ளைகளும் போறாங்க. அங்க அவங்க சிந்தனையை மாத்துறாங்க. எத்தனையோ பேர் முழுத்த தாவி கொண்டிருக்கிறாங்க. ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், இந்த இந்த ஐஸ் தூள் பாவிக்கிறவங்கள அவங்கள அதை விட விற்கிறதுக்காக வேண்டி நிறைய சென்டர்கள் பிரைவேட் சென்டர் உருவாக்கப்பட்டிருக்கு. அதில் அதிகமானது கிறிஸ்தவர்களால் தான் ஆரம்பிக்கப்பட்டு அவங்களோட நோக்கமே மதம் மாற்றுறது தான். அவங்க நல்லா அவங்களை அரவணைச்சு அவங்களை கெட்டி நெஞ்சில அணைச்சி அவங்களோட அன்பா பேசி கதைச்சி இந்த பாவினைகள் நிற்கிறவங்க எல்லாரும் ஒதுக்கிறது தானே வரணும். இவங்களை யாரும் கடைக்கறிக்கிறது இல்ல, பாக்குறதும் இல்ல, எல்லா இடத்துலையும் ஒதுக்குறாங்க. அப்ப அப்படி இப்படி ஒதுக்கப்படக்கூடிய நேரத்தில் யாராவது கொஞ்சம் அரவணைச்சா அவங்களோட அவிடுறாங்க. அப்படி 250 பேருக்கு மேல மொத்தம் தாவிக்கிறாங்க. இதெல்லாம் விளங்கணும். இந்த நாள் இந்த கடையும் ஊடும் கடையும் ஊடும் இதிலேயே காலத்தை கழிச்சு வாழ்க்கையை முடிச்சு கொள்ளாம சமுதாயத்தில் உள்ள பிரச்சனைகள் என்ன, ஒவ்வொருத்தரும் சமுதாயத்துடைய நலவுக்காக கொஞ்சம் டைம் கொடுக்கும். முஸ்லீம்களுடைய முஸ்லீம்களை பாதுகாக்க, இஸ்லாத்தை பாதுகாக்க எங்களோட பணமும் செலவழிக்கப்படணும், எங்களோட நேர காலங்களும் செலவழிக்கப்படும். டைம் இல்ல டைம் இல்ல டைம் இல்ல எல்லாரும் சொன்னா இந்த சமுதாயத்தை பார்க்கறது யாரு? எந்த நபியும் ரசூலுக்கு பின்னால வரப்போறது இல்லை. அல்ல ரொம்ப தெளிவா சொல்லி கைக்கு பின்னால ரசூல் அனுப்ப மாட்டோம்னா நீங்க தான் ரசூல் வேலையை தெரியும். குண்டும் கையில உண்மை பட்டமே அது. அதனால தான் நீங்க தான் சிறந்த சமுதாயம். ஏன்? நீங்க நபியுடைய வேலையை செய்யுங்க, முக்கியமான ஒரு வேலையை செய்யறதுனால. நீங்க வாழ போறது 50-80 வருஷம் தான், நீங்க மிச்சம் அமல்வளவு செய்த இல்லை. ஆனா இந்த அமல் எல்லாத்துக்கும் மேலாழைக்கிற ஆகப்பெரிய ஒரு அமலை நீங்க செய்யுங்க. அது என்ன அமல்? நன்மைய மக்களுக்கே ஒரு இங்க பாவத்தை தடுக்கிறீங்க, அல்லாவின் பக்கம் மக்களை அழைக்கிறீங்க. இந்த வேலை தான் உங்களோட சிறப்புக்குள்ள வேலை, உங்களோட பாதுகாப்புக்குள்ள வேலை. அதனால கண்ணியமான சொல்லி நல்லா சம்பாதிங்க, ஹலாலா சம்பாதிங்க, நேரத்தோட தூங்குங்க. இந்த தூக்கம் லேட்டாகினா எல்லாம் மண்ணா போகுது. இன்றைக்கு அந்நியாமல் தேய்க்கிறது எங்கள்கிட்ட வந்து எங்கள்கிட்ட அவங்களுக்கு
அவங்க எல்லாம் நேரத்தோட தூங்கிடுறாங்க. நாங்க எல்லாம் நல்லா லேட்டாக 12 மணி 1 மணி சிலவங்க விடிய விடிய வௌவால் கூட்டம். வௌவாலுக்கு தான் ராவா எல்லாம் பவலாக்கிக்கிறார், பவல ராவாக்கி இருக்கிறார். அதுக்கு ராவைக்கு தான் கண் விளங்குது, அதனால தான் அது அந்த நேரத்தில் வெளியாகும். அதுக்கு பவலைக்கு கண் விளங்கவே ஆகும். அல்லாஹ் எங்களைய எங்களுக்கு சொல்றான், நாங்க வஜஅல்ன லைல லிபாஸா வஜஅல்ன நஹார மஆஷா. பவல் நேரத்தை நாங்க உங்களுக்கு சம்பாதிச்சு ஓடி ஆடி நடமாடி உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக பகல வச்சிருக்கிறோம். வஜஅல்ன லைல லிபாஸா, இரவு நேரத்தை ராஹத்தன் அபுதானிக்கும், உங்களோட உடலுக்கு ராகத்தை எடுக்கிறதுக்கு தான் ராவ வச்சிருக்கிறோம். தூங்கி ராகத்தை எடுத்துக்கோங்க, பகலையில ஓடுங்க, சுபமோடு எழுப்புங்க. சுப தொழுகையில எங்க சமுதாயம் கலந்து கொள்ளுமா இருந்தால் அது உதவியை பார்க்கேன். அதனால நிதியமான சகோதரர்களே, இந்த விஷயங்களை கவனம் தெரிஞ்சோனும். எங்களோட கொழும்புலே இந்த கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நாங்க பெரிய கல்யாணங்களும் ஆடம்பரமான வாழ்க்கையும் ஆடம்பரமான அமைப்புகளும் அல்லாஹ் பொருத்தமே இல்லை, அது அல்லாஹ் விரும்பவே மாட்டார். அல்லாஹ் வீண் விரயம் செய்யக்கூடியவங்களை நேசிப்பதில்லை என்று சொல்றார். வீண் விரயம் செய்யக்கூடியவங்க ஷைத்தானுடைய சகோதரர்கள். இந்த நுகர்ச்சி கல்யாணத்தை செய்ய இஷ்டப்பட கல்யாணம் செய்ய சொல்ல இல்ல, நாங்க உங்கள்ட்ட வசதி வாய்ப்பு இருக்கேன்டா, ஒரு நடுத்தரமா செய்யுங்க. இது ஒரு தலைக்கு 17,000 or 20,000 வேண்டாம், எவ்வளவு அநியாயம். சாப்பாட்டுல பெருமதி வரும், ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். என் குடும்பம் பேர் தீ சொந்த பந்தம் கூட்டாளி மாதிரி இருக்கிறாங்க, அது வீட்டில் செய்யலாம். அதுக்காக ஒரு ஹாலை புக் பண்ண போதும், அதுவும் சாதாரண நடுத்தரமான அமைப்பில் ஒரு ஹாலை புக் பண்ணுங்க. அதுக்கு நான் ரூம் போட்டு கொடுக்கறது இல்லையே, ஹாலில் வருவாங்க சாப்பாடு அடிப்பாங்க வீட்டுவாங்க, கொடுக்குற சாப்பாடு நல்ல சாப்பாடாக கொடுங்க. அது இந்த இடத்துல கல்யாணம், அந்த இடத்துல கல்யாணம். கல்யாணத்துக்கே பெரியோரு செலவு ஒன்று செலவழிக்கப்படுது, ஆடம்பரத்துக்காக, பெருமைக்காக, ஊர் குளத்து காட்டத்துக்காக. இதுல பெண்களோட பங்களிப்பு தான் கூட, மாப்பிள்ள தான் உதாரணம் அடிக்கணும், அவருக்கு தான் விளங்கணும், குரான் அடித்த விளங்கணும், உலமாக்கள்கிட்ட கேட்டு விளங்கி முறையா செய்ய வரணும். அல்லாத உதவி கிடையாது, எங்களை புள்ள நிம்மதியா வாழும். பெருசு பெருசா செஞ்சு கல்யாணங்களை பார்த்தா கொஞ்ச நாள் ஒன்றும் இல்லை, அட்ரஸே இல்லை, பிரிவினை தான் கூட. அதனால மேலான சோழ இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, எங்களை நிறைய எங்கள்கிட்ட மாற்றங்கள் பொதுவான அமைப்புல வர வேண்டியது. அதனால அல்லாஹ் இந்த நான் குறிப்பாக சொல்ல விரும்பின ஒரு விஷயம், எங்களை கொழும்பு மக்கள்கிட்ட அல்லாஹ் வச்சிருக்கிற நல்ல சிபத் என்ன, தாராளமா கொடுக்கக்கூடிய உள்ளங்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். நான் இப்பயும் சொன்னது நம்ம கொண்ட ஜிமாலை ஞாபகப்படுத்திருக்கிறேன், அதாவது கொழும்பு அல்லாஹ் அந்த சுனாமி நேரத்தை பாதுகாத்தார். எந்த கடல் காலியில இருக்கிறோ, எந்த கடல் அம்பத்தொண்டையில இருக்கிறோ, எந்த கடல் மட்டக்களப்புல இருக்கிறோ, அதே கடல் தான் இங்கே கொழும்போட ஒட்டி பசாரோட ஒட்டிய மாதிரி இருக்கு. அது கொண்டிருந்தால் ஒரு பதாரம் தாராளமா கொடுத்தாங்க மக்கள், விசேஷமா கொழும்பு மக்கள். கொழும்பு மக்கள் தைக்கிற மக்க விளையினங்கள் முன்பின் இது கேளும், தாராளமா கொடுக்கக்கூடிய உள்ளங்களுடைய உங்களாக அல்லா வச்சிருக்கிறார். அதனால மேலாங்க சொல்ல சதகா இருக்கிறேன், அல்லாத கோபத்தை அப்படியே தூந்து போடும் என்று சொன்னார். கெட்ட மவுத்துல இருந்து பாதுகாக்கும், கெட்ட மவுத்துல இருந்து சதகா பாதுகாக்கும். பாவங்களால் அல்லாக்கு வர கோபத்துக்கு தண்ணி ஊத்துற மாதிரியோடு தான் சதகா. நோயாளிகளுக்கு சதகா கொண்டு மருந்து செய்யுங்க, சதகா கொடுத்து மருந்து செய்யுங்க, சதகாவே மருந்து தான். நிறைய சிறப்புகள் சதகா பத்தி வந்து அல்லாஹ் என்ன சொல்றான், வமா அன்ஃபக்து மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்ஃலிஃபுஹு. எதெல்லாம் அல்லாஹ்வுடைய வழியில செலவழிக்கிறீங்களோ அதை திரும்பவும் அல்லாஹ் உங்களுக்கு தருவானா. வஹுவ கைரூர் ராசிகீன், அவன் ரிஸ்கழிக்கிறதுல ஆக சிறந்தவன் அவன் தான். நாங்க எங்கட அந்த தகுதிக்கு ஏத்த மாதிரி கொடுப்போம், அல்லாஹ் அவன் அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி தான் ரிட்டர்ன் தருவான். நாங்க ஆரம்பிக்கிறது 1 கொண்டு, அவன் ஆரம்பிக்கிறது 10 கொண்டு. குர்ஆன்ல சொல்றாங்க, நீங்க 1 செஞ்சா 10 தருவோம், 10ல இருந்து 700 வரைக்கும் தருவோம். முதலாவது ஜும்மா அனுமதிகளோட, முழுமையான அனுமதிகளோட ஜிம்மியாட எங்கட
வக்ஃப் போர்டு இது வந்த எல்லாத்துடைய அனுமதியோட இது சும்மா ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இடம் நெருக்கடியா இருக்குது, அதிகமான மக்கள் வாழக்கூடிய பகுதியா இருக்குது. பொதுவாக கொழும்புல எங்களுக்கு இடங்கள் பெருசா எடுத்துக்கொள்றதுல சிரமங்கள் இருக்குது, அதனால நெருக்கடியாக இருக்குது. அதுக்காக தான் மற்றொரு அக்கள் யோசிச்சு முடிவோடு எடுத்திருக்கிறாங்க. அதனால மேலான சகோதரர்களே, நாங்க இந்த விஷயத்துல ஒவ்வொரு தீனுடைய விஷயத்தையும் கட்டாயம் கவனம் செலுத்தணும். இந்த இடத்தை ஆரம்பித்தவங்க இது ஏதோ எனக்கு சொன்னபடி, அதாவது இது ஒரு பொதுவான ஒரு இடம், இது ஒரு அரசாங்கத்துடைய ஒரு இடம், இதுல பல தவறான விஷயங்கள் நடந்து கொண்டிருந்ததே, யாரோ கவலைப்பட்டாங்க இந்த இடத்தை இப்படியே விட்டா பின்னு பிரச்சனைகள் வரும், அதனால ஒரு சின்ன ஒரு மசிதி அமைப்போம். பல சிரமங்களுக்கு மத்தியில, பல தியாகங்களுக்கு மத்தியில இந்த பகுதியில இருக்கிற இந்த சகோதரர்கள் நீங்க எல்லாரும் சேர்ந்து, வாலிபர்கள் பலர்களும் சேர்ந்து மாஷா அல்லாஹ் தைரியமாக முன்னுக்கு வந்து சட்டப்படியே எல்லா வேலையும் செஞ்சு இப்படி ஒரு மஸ்ஜித் அல்லாஹ் தாலாட பெரிய கிருபையை கொண்டு அதை நீங்க எல்லாம் உருவாக்கினீங்க. அல்லாஹ் உங்களுக்கு மேலான கூலிகளை தந்துருவானா. இதுடைய ஆரம்பத்துல யார் யார் பலர்கள் கபுராதிகளாக இருக்கிறாங்க அவங்களுக்கு இது செலவழிச்சிருப்பாங்க, பல கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்திருப்பாங்க. அவரோ நிலைமைக்கு மத்தியில தைரியமாக முன்னுக்கு வந்து ஏற்றி வாங்கியதா, எனக்கு அப்படியாவும் இப்படியாவும் ஒரு வேலை செய்ய நன்மை ஏவி பாவத்தை தடுக்க போல அல்லாவின் பக்கம் அழைக்க போல நிச்சயமா பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கத்தான் வரும், அல்லாத உதவியும் பாதுகாப்பும் இல்லை. அப்படி இல்லைன்னா ஒன்றும் செய்யல. நான் ஒருத்தருக்கு நல்லதை சொன்ன போனா அவர் என்ன சரி கோவிப்பாரோ அப்படி யோசிச்சு யோசிச்சு நன்மை ஏவாம இருந்தா, பாவத்தை தடுக்க போனா பிரச்சனை வருமோ, பாவத்தை தடுக்காமலே இருந்தா எல்லாம் சேர்ந்து காப்பீர்கள் ஆகிடுவார், அல்லா பாதுகாப்பு. அதனால நன்மை ஏவ பட்டுக்கொண்டே இருக்கணும், பாவம் தடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கணும், முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்கும், அல்லாட உதவியும் பாதுகாப்பும் இருந்து கொண்டே இருக்கும். எனவே அந்த அடிப்படையில மஸ்ஜிதுடைய தேவைகளும் இருக்குது. ஒரு பெரிய மாசத்துக்கு ஒரு 1.5 லட்சத்துக்கு மேல செலவு உண்டு. ஏண்ட கருத்து என்னடா, ஜும்மா இன்ஷால இப்ப ஆரம்பிச்சாரு எல்லா பள்ளியிலும் இப்படி ஒரு சித்தம் வரும். நான் பல தடவை பேசிக் கொண்டிருக்கிறேன், ஆனா இது எல்லாரும் சேர்ந்தாதான் இந்த காரியத்தை சாதிக்கலும். மகல்லா வாக்கியம் போய் முன்னுக்கு வந்த பெரிய தேவையில்லை. ஜும்மாக்கு வாரம் வெள்ளிக்கிழமைக்கு ஒரு 100 ரூபாவை கொண்டாந்து போட்டுட்டாங்க. 1000 பேர் வந்தா 1 லட்சமாக, 1000 பேர் வந்தா 100 ரூபாய் 1000 லட்சம், 4 ஜும்மா வாய்ந்தா 4 லட்சம் வந்து பள்ளிட வேலை வெட்டிகளையும் அழகா சிறப்பாக செய்யலும் மேலதிகமாக இருக்கிறது போல இன்னும் இந்த பள்ளியுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு முறைகளை செய்யலும். இது கொழும்புல இருக்கிற குறைஞ்சது சில முக்கியமான பள்ளிவாசல் 180 பள்ளிவாசலுக்கு மேல பள்ளிவாசல் கொழும்புக்குள்ளே எந்த பள்ளிவாசல ஜும்மாக்கள் நடக்குதோ, எந்த பள்ளிவாசல்ல கொஞ்சம் கொடுக்க எடுக்கக்கூடியவங்க இருக்கிறாங்களோ அந்த மகல்லாக்கள் சேர்ந்து இப்படி ஒன்றை சேர்த்து ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கிற சில சில கஷ்டவாளிகள் இன்னைக்கு தண்ணி பில் கட்டே இல்லாம எவ்வளவு பேர் கரண்ட் பில் கட்டே இல்லாம குழந்தைகள் கஷ்ட அதுவும் பத்தி பட்டமே இருக்கிறாங்க. பெரிய ஒரு கூட்டம் கேட்கிறவங்க எப்படி கேட்டு எடுத்துக் கொள்வாங்க, கேட்காத ஒரு கூட்டம் இருக்கு. கண்ணியமான அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. மேல சக்காத்துகளை சும்மா வந்தவன் போனவனுக்கு எல்லாம் கொடுத்து தரி வராது, தேடி தேடி பார்த்து தகுதியானோட கையில் ஒப்படைக்கப்படும். இப்படி எல்லாம் ஏதாவது சில திட்டங்களோட நாங்க வேலை செஞ்சா சண்டை பிடிக்கிற காலம் இல்ல, குறை பேசி நிக்கிற காலம் இல்ல. இது விரலாற்றதா இல்லையா, கஷ்மீர் இங்க கெட்டதா அங்க கெட்டதா, ஒத்த கையை கொடுக்கிறதா ரெட்ட கையை கொடுக்கிறதா, தனியா துவா வந்துருந்தா கூட்டு துவா, அதெல்லாம் பேசினது போதும். அதை வேறு வேண்டியமாய் செஞ்சு போங்க. தனியை ஒழுங்க கூட்டா ஒழுங்க எட்டக்கா தொழுங்க 20 ரக்கா தொழுங்க விதிய விதிய தொழுங்க சொல்லா இல்லை என்றால் தூங்குங்க, பிரச்சனை இல்லை. ஆனா பிரச்சனை உண்டாக்காதீங்க. இன்டர்நேஷனல் பொறையா லோக்கல் பொறையா பேச வேண்டிய பேச்சாயிடு. இதெல்லாம் வழி நடத்துறவங்க அல்லாது பதில் சொல்லணும். முதலாவது முழுக்கு பொதுமக்களுக்கு இந்த கருத்துக்கள் சொல்லப்படவே கூடாது. அதெல்லாம் உலமாக்களோட வச்சுக்கொள்ளணும். இந்த கருத்து வேறுபாடுகளான விஷயங்கள் ராஜீவ் மற்றும் இது சிறந்ததா இதை விட இது சிறந்ததா என்ற பேச்செல்லாம் அவங்களோட வச்சுக்கொண்டாங்க. பொதுமக்களுக்கு என்ன தேவை, பொதுமக்களோட வியாபாரங்கள் எப்படி அமைக்கணும், கொடுக்கல் வாங்கல் எப்படி செய்யணும், குடும்ப வாழ்க்கை எப்படி நடத்தணும், எப்படி பண்பாடுகளோட நடந்து கொள்ளணும், என்னோட குணங்களை சீராக்கணும், எவ்வளவு ஓட்டைகள் இருக்கு எங்கள்கிட்ட, அதுவும் தான் பேசப்படும். அதுல தான் மாற்ற எங்களை பிள்ளைகள் எப்படி வளர்க்கிறது, எங்களை யாவரங்கள் எவ்வளவு தவறுகள் இருக்கு,
இந்த பாவினைகள் இருக்கிறேன், இந்த ஐசோ தூளோ கஞ்சாவோ என்னென்ன ஹராமானது இருக்கிறோ, அது வாங்குறதும் ஹராம், விற்கிறதும் ஹராம், அதுக்கு உதவியாய்க்கிறதும் ஹராம், அதை பாவிக்கிறதும் ஹராம், எல்லாம் ஹராம். எத்தனையோ பேரை கொண்டு சாப்பிடுறாங்க, அவனை புள்ள குட்டி எடுத்து நெருப்ப கொடுக்கிறது நல்லது. ஹதீஸ்ல வந்து ஹராத்தை சாப்பிடறதை விட மண்ணை சாப்பிடுறது நல்லது. அதனால மேலான சகோதரர்களே, மௌத்தோட வாழ்க்க முடியும் என்றா ஒரு பிரச்சனையும் இல்லை, வேண்டியத செய்ய. ஆனா வாழ்க்கையே ஆரம்பிக்கிறது மௌத்தோட தான். நிரந்தரமான வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது, அங்க நிம்மதி ஆயிட்டோனும், இங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எங்களை மௌத்தோட நிம்மதி ஆரம்பிக்கணும். மேலான சகோதரர்களே, நபி சொன்னாங்க ஒரு மூமினுக்கு நிம்மதி மௌத்துக்கு பின்னால தான். அதனால அல்லாஹ் திரும்ப செய்வான், இந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க. அல்லாஹ் திரும்ப செய்வான். கண்ணியமான சோழர்களே, வெளியில உண்டியல் வச்சிருக்கிறாங்க, அது நிதா பவுண்டேஷன் உண்டியல், அதுல நிறைய வேலை வெட்டிகள் நடந்து கொண்டு இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் வந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் இதாயத்தை கொடுக்கிறான் வாரான், கல்யாண தொடர்புல இஸ்லாத்துக்கு வாரிட்டா அதிகம். இதை ஒத்த நாளே நிப்பாட்டேனா நான் சொல்றேன். இந்தியா இருக்கிற ஒரு பொம்பளை புள்ள, இந்து புள்ள, கொழும்புல இருக்கிற ஒரு ஒரு வாலிபரோட அந்த பேஸ்புக்ல தொடர்பாகி அவன் படித்தவ பிஏ, அவங்க தொழில் செஞ்சு கொண்டிருக்கிறார், நாலு பேரை சம்பாதிச்சு கொண்டிருக்கிறார். இந்த முஸ்லிம் வாலிபர் அவர் ஒரு மிக சாதாரண ஒருவர், இருக்க இடமும் நெருக்கடியான ஒருவர் தொடர்பாகி அந்த புள்ள அங்க இருந்தே வந்து இவர முடிக்கிறது. யோசிச்சு பாருங்கள், இது தாராள நிப்பட்டேனும், அந்த புத்திக்கு புத்தி, அந்த பெண்ணுக்கு புத்தி விளக்கம் இல்லாமையா வந்துச்சு, இதை யாரால நிறுத்தேனும். இந்த மாதிரி அல்லாஹ் ஹிதாயத்துக்கு திருமணத்தை காரணமாக்கி இருக்கிறார். நான் என்ன கேட்டுக்கொள்வது என்னடா, எங்கட முஸ்லிம் சகோதரர்கள் இந்த அந்நிய பெண்களை முடிச்சு இடையில விட்டுட்டு போறாங்க, ரெண்டு மூணு பிள்ளைய கொடுத்துட்டு போறாங்க, அந்த பொம்பளை புள்ள குடும்பத்தாலே ஒதுக்கப்பட்டு இந்த குடும்பத்தாலே ஒதுக்கப்பட்டா அக்கரமங்காவிடுறாங்க. ரெண்டு மூணு பிள்ளைகளோட எங்களை நிதால வந்து நிக்கிறாங்க. இந்த முஸ்லிம் இப்படி செஞ்சிட்டார், பாவம். மேலான சகோதரர்களே, இதுக்கு எங்களால் என்ன வழி செய்யணும்? ஊடில்லைன்னா அதுக்குள்ள ஏற்பாடு செய்யணும், தொழில் இல்லைன்னா அதுக்குள்ள ஏற்பாடு செய்யணும், பசி எல்லாம் அதுக்குள்ள என்ன சரி செய்யணும், பணத்தால செய்யணுமானதெல்லாம் செய்யணும். இந்த அநியாயத்தை செஞ்சா என்ன செய்யறது? மேலான சகோதரர்களே, ஏற்கனவே இஸ்லாத்துக்கு கெட்ட பேர் எங்களை செயல்களால இன்னும் இன்னும் வெறுப்பு உண்டாகும். அதனால இதெல்லாம் பொறுப்புகள் ஏதோ உங்களு எல்லாரும் இந்த விஷயத்துல ஈடுபடாததுனால ஈடுபடுற நாங்கள் விளங்கி கொண்டு நாங்கள் மட்டும் எங்களோட வச்சு கொண்டு கேளாதே உங்களுக்கு சொல்லப்படும். எனவே அந்த எல்லா வேலை வெட்டிகளும் நான் பெரிய ஒரு வேலை திட்டம் எல்லாம் சொல்லிக்கொள்ளையெல்லாம் விரிவாக வேளாண் நடந்து கொண்டிருக்கு. அதுக்கு உண்டியல் கீழே வச்சிருக்கிறாங்க, விருப்பமானவங்க ஃப்ரீயா தான் கொடுக்குறாங்க. ஒருமதியான ரெண்டு 2500 ரூபா ஒருமதியான டில் உண்டியல் அது முட்டி, அதனால அதை எடுத்துக்கொண்டு போய் ஏழுமானவங்க ஒரு 50-100 ரூபா ஒரு மாப்பட பேர்ல சதக்காவாக அதை போட்டா அதால நடக்கிற எல்லா வேலையில நன்மையும் வந்து அவங்களுக்கு தருவான். கிணறுகள் தோண்டி ஸ்ரீலங்கால கிட்டத்தட்ட 150க்கு மேல கஷ்டமான ஊர்கள், முஸ்லிம்கள் மட்டுமல்ல முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் மிக கஷ்டமான பகுதிகளுக்கு போய் பார்த்து தேடி விளங்கி கிணறுகள் தோண்டி கொடுக்கப்படுவது அதாவது இஸ்லாத்தை பத்தி நல்ல எண்ணங்கள் உருவாகுது, முஸ்லிம்களை பத்தி நல்ல எண்ணங்கள் உருவாகுறதுக்கு காரணமாகவே. மாஷாலா யூனிவர்சிட்டி ப்ரோக்ராம், யூனிவர்சிட்டியில இருக்கிற போன கிழமைக்கு முந்தின கிழமை அந்த பவுனியா யூனிவர்சிட்டியில, ரஜராட்டா யூனிவர்சிட்டி, ஜக்னா யூனிவர்சிட்டியில இருக்கிற ஒரு 300 முஸ்லிம் அல்லாத ஆண்கள் பெண்கள் அவங்களை எடுத்து அவங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி விளங்கப்படுத்தி வேண்டிய கேள்வியை கேளுங்க, உங்களுடைய எல்லா கேள்விக்கு நாங்க பதில் தாரோம் என்று அப்படியெல்லாம் ப்ரோக்ராம் இப்ப 2 கிழமைக்கு முன்னாலே நடந்துச்சு. இது 3வது ப்ரோக்ராம். அதனால ஏன் செய்ய வேண்டாம்? இதெல்லாம் கட்டாயம் எங்களை சந்ததிகள் நிம்மதி இந்த நாட்டில் வாழும். இதெல்லாம் நாங்கள் செய்ய இல்லை, இந்த இஸ்லாத்தை இந்த மக்களுக்கு விளங்கப்பட செய்யல, அதனால தான் அடி வாங்கி கொண்டிருக்கிறோம். கட்டாயம் செய்யப்பட வேண்டிய வேலை வெட்டிகள் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில, பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில, வெளியில இருந்து உள்ளவங்களை எதிர்ப்பை விட எங்கட உள்ளவங்க எங்களையோட இருக்கிறவங்களை எதிர்ப்பதற்கு மத்தியில, பல பேச்சுவார்த்தையில் கேவலங்களுக்கு மத்தியில தான் இந்த வேலை வெட்டிகள் செய்ய வேண்டும். அதனால இதெல்லாம் முஸ்லிம்களுடைய பொறுப்பின் அடிப்படையில அல்லாஹ் திரும்ப செய்வான்.
இன்றைக்கு போய் நேரத்தை கூட எடுத்துட்டோம், மன்னிச்சுக்கோங்க கண்ணியமான சகோதரர்களே. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் எங்களை வாழ்க்கையில மிஞ்சிருக்கக்கூடிய காலங்களை அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல காரியங்களுக்கு செலவழிக்க தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களை பொறுத்திக் கொள்வாயா, எங்களை நீ மன்னிப்பாயா. யா அல்லாஹ் எங்களுடைய சீரேவியான தாய் தந்தருடைய பாவத்தை மன்னிப்பாயா. மௌத்தான தாய் தந்தருடைய கபர்களை வெளிச்சமாக்கி வைப்பாயா. எங்களை குடும்பங்கள்ல மௌத்தானவர்களை நீ சிறப்பாக்கி வைப்பாயாக. அவருடைய துணியான வாழ்க்கையை விட ஆக்கிரத்துடைய வாழ்க்கையை சிறப்பாக்குவாயாக. யா அல்லாஹ் முஸ்லிம்களை இஸ்லாத்தை பாதுகாப்பாயாக. அந்த பலஸ்தீன் ஏனைய பக்கத்தில் உள்ள நாடுகள் அந்த முஸ்லிம்களை நீயே பாதுகாப்பாயாக. உன்னுடைய விரோதிகளை அழித்தொழித்து விடுவாயாக. யா அல்லாஹ் இஸ்லாத்தை கண்ணியப்படுத்துவாயாக. அந்நியவர்களுக்கு முன்னால முஸ்லிம்களை கேவலப்படுத்தி விடாதே. யா அல்லாஹ் நீயே கிருபை செய். யா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த மஸ்ஜிதுக்காக ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் யார் யார் எல்லாம் எந்தெந்த அடிப்படையில பாடுபட்டார்களோ எல்லோருக்கும் மேலான கூலிகளை கொடுப்பாயாக. அவர்கள் மௌத்தானவர்களுடைய கபர்களை வெளிச்சமாக்கி வைப்பாயாக. அவர்களுக்கு உயர்ந்த அந்தத்தை நீ கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய இறுதி முடிவை நல்லதாக.